ஸோ ஹை கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோலோ ரேங்க்டு மேட்ச்சில் எப்படி நம்ம வந்து டாப் 10 பிளேஸ்க்குள்ளே வந்து வரது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட் உள்ள போயிடலாம். பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சர்வே பண்ணுற பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அட்டாக்கிங் ஆடி தான் வந்து ரேங்க் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்ததான் அதுக்கு தனியாக வந்து மேக் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சோலோ மேட்ச் விளாட்றதுக்கும் ஸ்குவாடு மேட்ச் விளாட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து சோலோ மேட்ச் விளாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருவாங்க. இதுவே நீங்கள் ஸ்குவாட் மேட்ச் விளாட்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி ரிவைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஜோன் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா 15 பேர் 20 பேர் கூட இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சோலோ மேட்ச் விளாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராலையும் ரிவைவ் பண்ண முடியாதுன்றதுனால டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைவு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டாப் 10 வந்து வந்துட முடியும். ஸோ டாப் 10 மட்டும் வந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஒரு மேட்ச் விளாட்றீங்கன்னா அதில் முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் ஆகிற இடம் தான். ஸோ நீங்கள் ஒரு லேண்ட் ஆகிற இடத்த வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் சர்வே ஆகி வருவீங்கன்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முடிவு பண்ண முடியும். ஏன்னா வந்து நீங்கள் எதனா ஒரு தப்பான இடத்துல வந்து லேண்ட் ஆனீங்கன்னா சுற்றி இருக்கிற 4 பேரும் பார்த்தீங்கன்னா பலார் பலார்னு ஒன்று வச்சாங்கன்னா அவ்வளோதான், அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேண்ட் ஆகிற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா இப்போ ஃப்ளைட்டு போகிற இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் ஆகிற இடமும் வந்து சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃப்ளைட் ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னா சைடில் வந்து பாருங்கள் எது ரொம்ப லாங்கான இடமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணுற மாதிரி அப்சர்வேட்ரி மில்லு இந்த மாதிரிலாம் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களை மாதிரியே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அது வந்து பாப்புலரான ஒரு இடமாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனிமி போக மாட்டான் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கே ஒரு கெஸ்ஸு வரும். அதனால் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக லேண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் டக்கு டக்கு நீங்கள் எந்த இடத்த செலக்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடுங்க. ஒன்று ஓடிடுங்க, இல்லை பக்கத்தில் எதனா வண்டி இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைனா லான்ச்சர் பேடாச்சும் பிடிச்சி போயிடுங்க. லான்ச்சர் பேடு போய் பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே போய் வெறும் லூட்டு மட்டும் அடிச்சுட்டு இருக்காமல் அந்த லான்ச்சர் பேடில் வேறு எவனாச்சும் ஏறி வரானான்ட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக வந்து விளாடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணலாம், எந்த பெட்டு ஸ்கில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கேரக்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கே கேரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து தாஷா கேரக்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கெல்லி மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தாஷா கேரக்டர் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா வந்து இந்த ஹைட்டான பிளேஸில் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதாவது இந்த பீமா சக்தி டாப்பில் அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரி டாப்பு இந்த மாதிரி எதனா ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து சர்வே பண்ணுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஜோன் வரும்போது கீழே குதிச்சு தான் ஆகணும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து பயங்கரமாக வந்து குறையும். ஆனால் தாஷா கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து தாஷா கேரக்டர் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாஷா கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகால் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே கம்மியாகும். இந்த M1014 அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் அவு அந்த மாதிரி கன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக வந்து ரீகால் ப்ராப்ளம் வந்து இருக்கும். நீங்கள் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகால் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து ஆகும். மொத்தமாக போய்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரீகால் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கே கேரக்டர் வச்சுருக்கீங்க அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேக்ஸிமம் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஏற்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் கேரக்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு எதனா ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெட்டு ஸ்கில் என்ன வைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த வாகர் பெட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க ப்ரோ வாகர் பெட் யூஸ் பண்ணால் என்ன ப்ரோ 2 குளோவல் தான் ப்ரோ தரப்போகுது, அதுக்கப்புறம் என்ன ப்ரோ கொடுக்க போகுது அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புரியும். நீங்கள் வந்து இந்த நான் சொன்னல ஆரம்பத்திலே இந்த எதனா ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் பிளேஸில் வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி டைமில் நீங்கள் லேண்ட் ஆகும்போது சப்போஸ் உங்கள் பக்கத்தில் ஒரு எனிமி குதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் க்ளோவில் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ அந்த க்ளோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு கூட நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எதனா ஒரு வீட்டிலேருந்து எனிமி டக்குன்னு கன் எடுத்து உங்கள் மேலே ஃபயர் பண்ணுறானா க்ளோவில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் அடிச்சு எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மைனஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பாற்றும். ஸோ நல்லாவே வந்து யோசிச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு தேவையில்லை ப்ரோ, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் கரெக்டாக விளையாடிடுவேன் ப்ரோ அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பெட் வந்து யூஸ் பண்ணணுமோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா நீங்கள் இறங்கினவொடனே பார்த்தீங்கன்னா வந்து எனிமி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா டக்குனு நீங்கள் குறுக்கப்பு வந்து கிராஸ் ஃபயர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் வந்து கிராஸ் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் வேறு எதுனா எனிமி இருந்தாலும் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து கேட்கும். அவனும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர டைமுக்கு தான் அவனும் வருவான். நீங்கள் போய் நடுவில் சாண்ட்விச் மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து வச்சு செஞ்சு விட்ருவாங்க. எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக போகாது, அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் போய் சாண்ட்விச் மாதிரி மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் மைனஸ் ஆகிடும். அதனால் வந்து கரெக்டாக திங்க் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா விளாடுங்க. கடைசியில் ஜோன் முடியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் 10 உள்ளே வந்துட்டீங்க அப்படின்ன போதில் நீங்கள் வந்து கிராஸ் ஃபயர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, அவ்வளோ வந்து மைனஸ் ஆகாது. அதனால் தான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலே கில் அடிக்கணும், கில் அடித்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆகும் அப்படின்னு வந்து கில்லுக்கு வந்து ஆசைப்படாதீங்க. அப்படி நீங்கள் கில்லுக்கு ஆசைப்பட்டு ஒரு கிராஸ் ஃபயர்லையோ அப்படி இல்லைன்னா வந்து எனிமிக்கிட்டேயோ நீங்கள் வந்து சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே மைனஸ் ஆகிடும். அதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப மைனஸ் ஆச்சுன்னா திரும்ப ப்ளஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், மைனஸ் ஆகிறது டப்புன்னு வந்து ஆகிடும். ஆனால் ப்ளஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ப்ளஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து அதை யோசிச்சு வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நான் இத்தனை வாட்டி வந்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஏறி அடிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சோலோ மேட்ச் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, அதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்குவாடு மேட்சோ இல்லை டியோ மேட்சோ அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரிவைவ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து ஆடிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சோலோ மேட்ச் விளாட்றீங்க, நீங்கள் மட்டும்தான் வந்து விளாட்றீங்க, உங்களை வந்து யாரும் ரிவைவ் பண்ணக்கூட முடியாது. நீங்கள் வந்து அவசரப்பட்டு டவுன் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ரூலூட் அடிக்கும் போது இந்த பைக்கு காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட்டுறாதீங்க, அதெல்லாம் வந்து கொளுத்தி விட்டு போயிடுங்க. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா விட்டு போகிறதான் பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் எவனாச்சும் இந்த மிஷா கேரக்டர் வச்சுட்டு வந்து இந்த பைக்கு காரெல்லாம் வந்து சுற்றிட்டு வந்து உயிரை வாங்குவானுங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக யோசிக்கும், அவனுங்களை வந்து அடிக்கூட முடியாது, பக்கத்துலேயே வந்து ஃப்ளிப்கார்ட்டு போவானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அவனுங்கள. அதனால் வந்து நீங்களாம் நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வச்சு சர்வே பண்ணுறது எதுவுமே வந்து நான் சொல்லலை, ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நார்மலாக வந்து எப்படி சர்வே பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பீமாசக்தி மேலே அந்த மாதிரிலாம் வந்து சர்வே பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து நான் தனியாக கூட வீடியோ போடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன், எப்படி பீமாசக்தி டவர் மேலே வந்து சர்வே பண்ணலாம், அதே மாதிரி வந்து இந்த ஃபேக்ட்ரி டாப்பில் எப்படி நம்ம வந்து நாக் ஆகாமல் எப்படி ஃபிஸ்ட்டு போட்டு நம்ம வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் கேட்க தான் மாட்டீங்க, அதுதான் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதை வந்து எதுவாக இருந்தாலும் தாராளமாக வந்து கமெண்ட்டில் வந்து கேளு. ஓகே, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக டாப் 10 உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா டாப் 10 மட்டும் வந்தால் போதுமா அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கிடையாது. நீங்கள் போயாவும் அடிக்க ட்ரை பண்ணோம். ஸோ போயா மட்டும் எப்படி ப்ரோ அதுக்கு நான் மறுபடியும் சர்வே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அதுக்குன்ட்டு ரொம்ப நம்ம தான் டாப் 10 வந்துட்டோமே நம்ம வந்து ஏறி ஆகலாம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நடுவில் வந்து ஓடக்கூடாது. நீங்கள் வந்து பொறுமையாகவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள், ஏன்னாச்சும் கிராஸ் ஃபயர் பண்ணனா டப்புனு போய் பூந்து அடிங்க, அப்படின்லாம் பொறுமையாகவே பார்த்து நீங்கள் வந்து பதுங்கி பதுங்கி வந்து போங்க. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், என்ன ப்ரோ இது கூட அப்புறம் எங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பாட்டுங்களா அப்படின்னு வந்து கேட்பீங்க. அப்படி நான் சொல்ல வரல. ஸோ நிறைய பேர் சின்ன சின்ன பண்ணுற மிஸ்டேக்கில்னால தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரேங்க் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பண்ணுற மிஸ்டேக் தானே. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து அடுத்த வாட்டி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறேன், வேறு எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். டாப் 5 வர மாதிரி போடலாமா, அப்படின்லாம் ஸ்குவாட் மேட்ச்சுக்கு டிப்ஸ் போடலாமா, கிளாஸ் ஸ்குவாடாக என்ன வந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மேக் பண்ணி போட்டுடலாம், ரெடியாக தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம். பை கைஸ்.